வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, ரவை மட்டும் போதுங்க, ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் மொறுமொறு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஊரடங்கில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஈவினிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு, இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போதும் சேர்த்துருக்கேன், காரம் அதிகமாக வேண்டான்னு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்து பிசைஞ்சுக்கோங்க. ரவை வந்து தண்ணி குடிக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு மூடி வச்சு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெயை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம 2 உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம பரத்தி தேய்ச்சிடலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்தி தேயுங்க. தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு நம்ம என்ன சேஃப் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு எதாவது அச்சிருந்தால் கூட நீங்கள் அச்சு எடுத்துக்கலாம். நம்ம சும்மா ஸ்கொயர் அண்டு சேஃப் தான் போட போகிறேன். இப்போ சுற்றியில் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் திருப்பி சேர்த்து தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் தடுத்தனே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும், ஒட்டாது. இப்போ என்ன சூடாயிருச்சு, நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுக்கலாம். நான் ஒரு 4 பீஸாக போட்டு எடுக்க போகிறேன். எண்ணெயில் போட்டதே மொறுமொறுப்பாக பொரிய ஆரம்பிச்சிடும், நல்லா உப்பி வரும். அவ்வளோதான், நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுறலாம். கொஞ்சம் பார்க்க கிறிஸ்பியான உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பீசஸையும் பொறிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக் பேஜில் அமிர்தா சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.